புதிய ஏற்பாடு நமக்கு காண்பிக்கும் ஆவிக்குரிய பாதையை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் மோசேயின் வாயிலாக சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டன. எனவே பழைய ஏற்பாடு என்பது தேவனால் கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க வேண்டியதை அடிப்படையாக கொண்டது. ஆனால் புதிய ஏற்பாடு அப்படியல்ல. அங்கே நமக்கு கொடுக்கப்பட்டது சட்டத்திட்டங்கள் அல்ல, தேவகுமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளினார் என்று வேதாகமத்தில் பார்க்கின்றோம். இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த தேவகுமாரனோடு நம்முடைய வாழ்க்கையை இணைத்து அவருடைய உறவையும் ஐக்கியத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டும். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியத்தை நமக்குள் பெற்றுக்கொண்டு அனுபவிப்பதுதான் புதிய ஏற்பாட்டு வேத பிரமாணம். அதனுடைய விளைவாக நம்மில் ஏற்படுகின்ற பிரதி விளைவே பரிசுத்தம். ஆனால் அநேகர் இந்த உண்மையை ஒத்துக்கொள்வதில்லை. புதிய ஏற்பாட்டின் இந்த மகிமையை காண முடியாதபடி அநேகருடைய கண்கள் திறக்கப்படாமலே இருக்கின்றன. எனவே அவர்கள் சில வேத கட்டளைகளை பின்பற்றுவதில்தான் கவனம் செலுத்துகிறார்களே அன்றி தேவ ஐக்கியத்தை உணர்வதற்கு உரிய முக்கியத்துவம் தரவில்லை. அவர்களின் ஆவிக்குரிய வாழ்க்கை முறை தகப்பனோடு பிள்ளைகள் சேர்ந்து வாழ்வது போன்ற ஒன்றாக இராமல் வேலைக்காரன் எஜமானுக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு அனுபவமாகவே உள்ளது. எனவேதான் பலருடைய வாழ்க்கையில் பல ஆவிக்குரிய செயல்கள் இருந்தும் ஆவிக்குரிய இளைப்பாறுதல் இல்லை. அவர்கள் ஜெபிக்கின்றார்கள், வேதம் வாசிக்கின்றார்கள், தேவனை ஆராதிக்கின்றார்கள், பல விதங்களில் பக்தியாய் வாழவும் செய்கின்றார்கள். ஆனாலும் இவையாவும் தேவ கட்டளைகளை கடைபிடிப்பது போல செய்கின்றார்களே அன்றி தேவ ஐக்கியத்தினை அனுபவிப்பதற்கு தேவையான கருவிகளாக உபயோகிக்கவில்லை. கர்த்தர் நம்மோடு இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு ஏதுவாகவும் கர்த்தருடைய அன்பின் ஐக்கியத்தை நமக்குள் அனுபவிப்பதற்கு ஏதுவாகவுமே நம்முடைய ஆவிக்குரிய செயல்பாடுகள் அமைய வேண்டும். இதுவே நமக்குள் தேவனை தேடுகின்ற அனுபவம். கர்த்தர் தம்மை நமக்குள் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கின்றார். எனவே அவர் தம்முடைய வார்த்தையிலே உண்மையாயிருந்து அதை நமக்குள் நிறைவேற்றுவார். சிந்தனைக்கு, கர்த்தரை சார்ந்து வாழ பழகியவனோடு சந்தோஷம் சேர்ந்து வாழாமல் இராது. கர்த்தரை சார்ந்து வாழ பழகியவனோடு சந்தோஷம் சேர்ந்து வாழாமல் இராது.